ஹை நண்பன் நான் தான் விபின். ஃபைனலி பப்ஜி மொபைல் 1.5 அப்டேட் நான் வந்து பண்ணிட்டேன். இந்த 1.5 அப்டேட்டுக்கு அப்புறம் பப்ஜி மொபைலில் என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1.5 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அஃபீஷியலி வந்துட்டு லான்ச் ஆகலாம். நாளைக்கு தான் இந்த 1.5 அப்டேட் வந்துட்டு லான்ச் ஆக போகுது. அண்ட் அஃபீஷியல் லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 12 o'clock மாதிரி பப்ஜி மொபைலோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்டேட் லிங்க் நான் கொடுக்குறேன். அண்ட் அது மூலமாக வந்துட்டு நீங்கள் இந்த அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ட்ரிக் மூலமாக தான் இந்த அப்டேட் வந்து பண்ணிட்டேன். மேபி இந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அப்டேட் பண்ணும்போது வேறு ஏதாவது இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அப்டேட் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்டேட் நம்ம வந்து பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாபியில் புதுசாக ஒரு கம்பைனர் வந்து கொண்டிருக்காங்க. ஸோ கம்பைனர் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த கம்பைனரில் டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட அந்த ஈவெண்ட் தான் வந்துட்டு நமக்கு திரும்ப திரும்ப பாப்ப பார்க்குது. எனக்கு தெரிஞ்சு டெஸ்லா கொலாபரேஷனுக்காக தான் இந்த கம்பைனர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். டெஸ்லா கொலாபரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கம்பைனரும் ரிமூவ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம கிளாசிக் மேட்ச் வந்து ப்ளே பண்ணும்போது வெயிட்டிங் லாபிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த கம்பைனர் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்லா கொலாபரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதுவும் ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் நம்ம இங்கே லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங் கூட வந்துட்டு சில எமோட்ஸ் போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து உண்மையில ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேப் செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவோ கிரௌண்டில் வந்துட்டு நாளைக்கு இக்னேஷன் அப்படின்னு அந்த ஈவென்ட் மூட் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி 8th ஸோ அதனால தான் வந்துட்டு ஆட் பண்ணலை. நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இக்னேஷன் அப்படின்ற அந்த ஈவென்ட் மோடு வந்துட்டு நம்மளால் வந்து பார்க்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் கிளாசிக் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈவென்ட் மோடுமே இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தால இக்னேஷன் அப்படின்ற ஸ்பெஷல் ஈவென்ட் மோடு வர்றதுனால வேறு எந்த ஒரு ஈவென்ட் மோடுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேப்பில் இந்த தடவை கொண்டு வரல. அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன சேஞ்சஸ் அப்படின்னா புதுசாக 2-3 அச்சீவ்மெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா சீசன் வெட்டரன் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டும், அண்ட் அதுக்கப்புறம் கிரிட்டிக், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீயிங் பிலீவிங், இந்த மாதிரி வந்துட்டு 2-3 புது அச்சீவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்து போடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமைஸ் சென்சிட்டிவிட்டி, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்பனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சென்சிட்டிவிட்டி வந்து செட் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்திருக்காங்க. வெஹிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் டெஸ்லாவுக்காக செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பிக்கப்பில் நான் சொல்லியிருந்தேன்ல டூ நாட் ஆட்டோ பிக்கப் அப்படின்ற அந்த அந்த ஃபியூச்சரும் பார்த்திங்கனா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிக்கி பேக் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வரல. அண்டு ஒன்லி பீட் அப்டேட்டில் மட்டும்தான் வந்துட்டு அந்த பிக்கி பேக் இருந்துச்சு. அண்ட் குளோபலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிக்கி பேக் வந்து நம்மளால் பார்க்க முடியல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் இந்த ஃபியூச்சரும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஐபேட் வியூ நல்ல நான் ஒரு ஒய்ட் ஆங்கிள் வியூ வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலும் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சேர் பார்க்கில் நம்ம என்ட்ரு ஆனோம் அப்படின்னா சில மூமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்துட்டு சில டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியுது. நம்ம நேரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோன் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக வந்து ப்ரோன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்லோ பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரமே வந்துட்டு ப்ரோன் பண்ணதை விட இப்போ பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக நம்ம அந்த பிசி ஃபீல் கொண்டு வரதுக்காக இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு பிசி ஃபீல் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோன் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி புதுசாக வந்துட்டு MG3 வெப்பன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு நம்மளோட லாபியில் வந்துட்டு கொண்டு வர முடியுது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நான் சேர் பார்க்கில் ட்ரை பண்ணி பார்த்தேன், சேர் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனை வந்துட்டு என்னால் கொண்டு வர முடியல. அண்ட் அதே மாதிரி ஏஎஸ்எம் அபேக்கன் அப்படின்ற ஒரு புது கன்னும் ஏஆர் கன்னும் கொண்டு வரப்போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலும் அதை வந்துட்டு இன்வென்ட்ரிலே வந்துட்டு என்னால் பார்க்க முடியல. மேபி வந்துட்டு நாளைக்கு இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு இதை ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அஃபிஷியலி வந்துட்டு நாளைக்கு தான் வந்து அப்டேட் ரிலீஸ் ஆகுது. அதனால் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் எப்படி நீங்கள் அந்த அப்டேட் பண்ணுறது அண்ட் லிங்க் கிடச்சதும் கண்டிப்பாக வந்து சீக்கிரமே வந்து போடுறேன். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.